அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். A very happy and healthy morning. இது டாக்டர் ஆன் கால் பிரசன்டிங் பார்ட்னர் அனில் கொழுக்கட்டை மாவு. உங்கள் ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பம்சம் என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது எல்லா மருத்துவ துறையிலும் இருக்கக்கூடிய சிறப்புகளை நாங்கள் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுறோம். அந்த வகையில் நம்மளோட பாரம்பரிய மருத்துவ முறையான சித்த மருத்துவ முறை கொடுத்து தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். ஸோ சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரி தீர்வுகள்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், வர்ம முறை மருத்துவம், இது அத்தனை குறித்தும் விளக்கங்கள் கொடுக்கறதுக்காக டாக்டர் நவீன் பாலாஜி ஹோபகேர் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து நம்ம கூட டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, சித்த மருத்துவர். வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் டாக்டர். இப்போ இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ், பிசிஓடி, அதுக்கப்புறம் எடுத்தோன்னா ஐஓஐ தானா, ஐவிஎஃப் தானா, இப்படி நிறைய கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. பட் இயற்கையில கருத்தரிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பாரம்பரிய மருத்துவ முறையும் சிலது ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை நம்ம ஒரு வாழ்க்கை முறை சேஞ்ச் பண்ணாலே வந்து நிறைய பேருக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா அதை பத்தின ஒரு விளக்கம் நீங்க கொடுக்கணும். அதாவது இன்னைக்கு பரவலாக எல்லாரிடம் காணப்பட வேண்டிய குறைகள் என்ன அப்படின்னு வந்தால் குழந்தையின்மை. ஸோ குழந்தையின்மைங்கிறது எவ்வளவு காலகட்டத்தில் குழந்தையின்மை, கல்யாணமாகி ஒரு மாதத்தில் குழந்தையின்மையா அல்லது ஒரு வருட காலமா அப்படின்னு. முந்தியெல்லாம் வந்து ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தது. பட் இன்றைய காலகட்டத்தில் வந்து என்னன்னா 3 மந்த்ஸ் தான், 3 மந்த்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த 3 மந்த்ஸ்க்குள்ளே வந்து அவங்க கன்சீவ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ போஸ்ட்போன் பண்ணக்கூடிய நிலைமையில யாரும் இல்லை, எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இருந்து நம்ம மேரேஜ் பண்ணுறதே ரொம்ப லேட் ஆகுது. இந்த சூழ்நிலையில் இன்னமும் நம்ம அதை போஸ்ட்போன் பண்ணோம்னா அதுக்குரிய சிக்கல்கள் வந்து ஜாஸ்தி ஆயிடுது. அதே மாதிரி இந்த குழந்தையின்மை அந்த பிரச்சனைக்கு வந்து முந்தியெல்லாம் பரவலாக பெண்கள்கிட்ட மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு, இதில் வந்து இருபாலருக்குமே வந்து சம்மந்தம் உண்டு. ஆண்களிடமும் சில குறைபாடுகள் உண்டு, பெண்களிடமும் சில குறைபாடுகள் உண்டு. ஸோ இதுக்கு வந்து என்னன்னா அனட்டமிக்கலாகவும் பிசியாலஜிக்கலாகவும் நம்ம உடம்புல வந்து சில மாற்றங்கள் பெத்தாலஜிக்கலாக நடக்கிறதுனால, தவறுதலாக நடக்கிறதுனால தான் இந்த மாதிரி குழந்தையின்மை வந்து ஏற்படுது. இதற்கு வந்து சுற்றுப்புற சூழல், அதே மாதிரி நாம் வாழ்கிற வாழ்க்கை முறை, இது எல்லாம் ஒரு காரணம். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சித்த மருத்துவம் அப்படிங்கிறது வந்து மருந்துகளை மட்டும் ஒரு நோயாளிகளுக்கு கொடுத்து அவங்கள குணப்படுத்துறது வந்து கிடையாது. ஸோ வாழ்வியல் முறை, அதே மாதிரி வைத்திய சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருந்து இருக்குது. ஸோ இந்த வைத்திய சாஸ்திரம் வந்து கர்மா அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. ஸோ அந்த கர்மாங்கிறதையும் நம்ம வந்து நீக்கணும். ஸோ இந்த இதில் வந்து மாந்திரிகம் அப்படிங்கிறதும் இந்த சித்த மருத்துவத்திலேருந்து வருது. ஸோ மாந்திரிகம்னா வெளியில் இருக்கிறது எல்லாம் தப்பானது, என்னென்னா மாந்திரிகம்னா ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் தவறான கருத்துகள். அதாவது சித்த மருத்துவத்தில் நிறைய இருக்கு, அதில் தவறானதை மட்டும் உருவி அதை வந்து நம்ம பழக்கத்தில் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, அதுவும் தப்பாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. மாந்திரிகம் அப்படிங்கிறது வந்து நல்ல வழியாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. ஸோ அது இந்த குழந்தையின்மைக்கு வந்து மாந்திரிகம், அதே மாதிரி இந்த கருமம், கோயில்களுக்கு சென்று இது பண்ணுறது, அதுவும் ஒரு வந்து ஒரு வகையான ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இன்டர்னலாக மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இது ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனை வந்து கண்டிப்பாக ஃபியூச்சரில் இருக்கு. கண்டிப்பாக முக்கியமான விஷயம் வந்து சித்த மருத்துவம் மட்டும் இல்லை, நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து அலோபதி டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஆயுர்வேத டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சொல்கிறது ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைலை மாற்றுங்கன்னு. பட் நம்ம வந்து எல்லாத்துக்கும் மெடிசன் டிபெண்ட் ஆகிட்டோம். ஸோ சித்த மருத்துவம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கை முறையை மாற்றதுனால இந்த குழந்தையின்மை பிரச்சனைகள் பெரும்பாலும் குறைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விளக்கம் வந்து டாக்டர் நம்ம நிகழ்ச்சியில் கொடுத்துருந்தாங்க. தொடர்ந்து உங்களோட ஆரோக்கியம் குறித்த எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் சரி, 0444-9569-4444 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங் மா, பேர் என்னங்க? கவிதா. ஹாய் கவிதா, தொடர்ந்து பேசலாம் கவிதா, உங்களோட கேள்வி என்ன கவிதா? வணக்கம் கவிதா, சொல்லுங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மா. எனக்கு ரொம்ப நாளாவே ஈஸ்ட் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப ஈஸ்ட் நக்லியோ அதிகமாவே இருந்துகிட்டு இருக்கு. ஓகே மா. குறையவே மாட்டேங்குது, காலில் இன்சுலின் தும்மல், அப்புறம் மூக்குல இருந்து நீர் கொட்டிக்கிட்டு மூக்கு அடைச்சிட்டே இருக்கு. அதான் அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ நவீன விஞ்ஞானம் ஈஸ்னோஃபிலியா அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ரத்தத்தில் வந்து ஈஸ்னோஃபில் அப்படின்னு சிலது இருக்குது, அதோட கவுண்ட்ஸ் வந்து ஒரு 6க்கு மேலே வந்து ஜாஸ்தி ஆகிறப்ப அதை வந்து ஈஸ்னோஃபிலியா அப்படிங்கிற கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம சித்த மருத்துவ முறையில் வந்து இதை வந்து பித்த கபம்தால வர்ற நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஈஸ்னோஃபிலியா நோயில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு ரெண்டு வகையான பிரச்சனைகள் வந்து முக்கியமாக இருக்கும். ஒன்று வந்து என்னென்னா அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அலர்ஜி அதாவது ஆங்கில முறையில் வந்து அலர்ஜிங்குவாங்க, சித்த மருத்துவ முறையில் வந்து அலர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. இதில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கும், அதே மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கும். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னா, ஏதாவது ஒரு கான்டாக்ட்ஸ் வரப்போ நமக்கு ஒத்துக்காது வரப்போ அரிப்பு அந்த மாதிரி இருக்கும், தடிப்பு தடிப்பாக ஏற்படும். ஆனால் அந்த தடிப்பு வந்து நிரந்தரமாக இருக்காது, தடிக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அது சரியாக போயிடும். ஸோ இது மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து என்ன சொன்னால், அதிகாலையில் எந்திரிச்சவுடனே காலையில் மூக்கிலிருந்து வந்து ஒரு பனித்துளி மாதிரி வரும் கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் ஒரு 4-8 தும்மல் தும்முவாங்க, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் வரவே வராது. ஆனால் இந்த ஈசினோஃபில் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 இருக்கப்பயே 5 இருக்கப்பயே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் அவங்க எந்த ஒரு உணவு முறையும் மாற்றாமல் எண்ணெய் தேய்ச்சி குளிக்காமல் அப்படியே இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, இந்த ஈசினோஃபில் கவுண்ட் 6 மேலே ஷூட் அப் ஆகிறப்ப அதிகரிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தொடர்ந்து அவங்களுக்கு வந்து சளி கபம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். ஆனால் அவங்க கபம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, குளிர்ச்சி பொருளை வந்து தவிர்த்துருவாங்க. ஆனால் அவங்க உடம்புல வந்து பித்தம், உடல் வந்து அந்த சூடு வந்து ஜாஸ்தியாகும். ஸோ சூடு ஜாஸ்தியாக அவங்களுக்கு நெஞ்சு சளி இந்த மாதிரி வந்து தொந்தரவுகளை அதிகரிக்கும். இந்த ஈசினோஃபிலியா கடைசியில் எங்கே போய் விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்துமாங்கிற தொந்தரவுகளில் வந்து போய்விடும். ஸோ இதற்கு மெயின் திங் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, எண்ணெய் தேய்த்து குளிக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி மஞ்சள் அருகம்புல் இது ரெண்டுமே வந்து இந்த ஈசினோஃபில் கவுண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல மருந்து. ஸோ அருகம்புல் வந்து காலையில் அதிகாலையில் ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கோங்க, அதோட 4 மிளகு, ஒரு வெற்றிலை, ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு எல்லாம் மிக்சியில் 1-2 வந்து அரைச்சிட்டு, மிக்சியில் அரைக்கிறத விட நம்ம அந்த இடித்து இது பண்ணோம்னா ரொம்ப நல்லது. ஏன்னா மிக்சியில் அரைக்கிறப்ப வந்து அந்த வேதியியல் மாற்றங்கள் வந்து ஏற்படும், சில ஃபைட்டோகெமிக்கல்ஸ் வந்து அதோட அல்கலாய்ட்ஸை வந்து லூஸ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு 1/2 கிளாஸ் அரவணை ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு வந்தோன்னா, இந்த ஈசினோஃபில் கவுண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறையும். இருந்தாலும் வேற ஏதாவது குற்றங்கள் பாதிக்கப்பட்டிருக்கா, நுரையீரல் இல்லாமல் மற்ற குற்றங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம மருத்துவர்களை செஞ்சு ஆலோசிங்க, தீர்வு கிடைச்சிடும். ஓகே, நீங்கள் தினம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான டிப் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. அருகம்புல், மிளகு அண்ட் கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள், இது சேர்த்த ஒரு கஷாயம் தினமும் காலையில் நீங்கள் குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஸோ கேள்விகளை தொடர்ந்து நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். டாக்டர் ஆன் கால், வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ மேடம், நான் ரேணுகா பேசுறேன். ஹாய் ரேணுகா, சொல்லுங்க ரேணுகா, என்ன கேள்வி உங்களோடது? மேடம், தண்டுவடத்துல வந்து எலும்பு தேஞ்சு போச்சு மேடம். உங்க வயசு என்ன ஆகுது, யாருக்காக கேக்குறீங்க? அம்மாவுக்காக கேக்குறேன். அம்மா வயசு என்ன ஆகுது? 47 மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாம்ங்க. நமக்கு டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க. வணக்கம் ரேணுகா. வணக்கம் மேடம். ஓகே மேடம், அம்மாவுக்கு வந்து தண்டுவடத்துல வந்து எலும்பு தேஞ்சு போச்சு மேடம், அப்புறம் இடுப்புல வந்து ஜவ்வு வந்து வெளி வந்துருச்சு மேடம். ஓகே, நீங்கள் வந்து டிஸ்க் பல்ஜ் தான் வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து சொல்கிறீங்க. யூஸ்வலாக நம்ம நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது என்னென்னா, யாருக்கெல்லாம் வந்து கிட்னி ப்ளஸ் யூட்ரஸ் இதோட எனர்ஜி லெவல் வந்து கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். அதே மாதிரி நம்ம தொடர்ந்து வந்து கர்ப்பகாலங்களில் வந்து அதாவது சொல்லுவாங்க போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட், அதே மாதிரி போஸ்ட்மார்டல் பீரியட்னு சொல்லுவாங்க, குழந்தை பிறப்புக்கு பின்னாடி வந்து என்னென்னா பெண்களுக்கு வந்து கொஞ்சம் உடல் வன்மை வந்து குறையும். அந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லா வேலைகளும் பழுவான வேலைகள் எல்லாம் செய்கிறது. ஸோ அந்த மாதிரி இது பண்ணாமல் கொஞ்சம் வேலைகளை ரெஸ்ட்ரிக்ஷனாக பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து நம்ம கருப்பையிலேருந்து அழுக்குகளை நீக்கிற மருந்துகள்லாம் வந்து கரெக்டாக எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அழுக்குகளை நீக்கிற மருந்துகள் எடுத்தால் தான் நவீன முறை சொல்கிற மாதிரியும் அந்த ஹார்மோனல் செக்ரீஷன்ஸ்லாம் நார்மலாக இருக்கும். இந்த ஹார்மோனல் செக்ரீஷன்ஸ் ஃபீமேலுக்கு வந்து நார்மலாக இருந்தால் தான் சில கால்சிட்ரியால் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் அது மாதிரி சத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னா ரொம்ப முக்கியம் வந்து எலும்புகளுக்கு வந்து திடகாத்திரம் கொடுக்கும். இந்த ஹார்மோனல்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகிறப்ப கண்டிப்பாக வந்து எலும்புகள் வந்து பாதிக்கப்படும். ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி டெஸ்க் பல்ஜ் இந்த மாதிரி இருக்குது. இதற்கு வந்து வர்மாவே போதும். ஓகே, ஸோ வர்ம மருத்துவத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய அந்த வலிகள் சார்ந்த விஷயங்களும் சரி, இந்த ஸ்பைன் ப்ராப்ளம்ஸும் சரி, இதற்கான தீர்வு வந்து பார்த்துக்கிட்டு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் தொடர்ந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ ஆயுர்வேதம், சித்தா அண்ட் வர்மம், இது மூன்று குறித்து உங்களோட சந்தேகங்கள் அத்தனைக்குமான பதில்கள் இன்னைக்கு டாக்டர் ராஜலட்சுமி நம்ம நிகழ்ச்சியில் கொடுத்துட்டு இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங்மா, பேர் என்னங்க? ஹலோ ஹலோ, நான் ராஜலட்சுமி பேசுறேன் மேம். ஹாய் ராஜலட்சுமி, நீங்க டாக்டர் ராஜலட்சுமி கிட்டே பேசலாம். ஓகே, வணக்கம் ராஜலட்சுமி. குட் மார்னிங் மேம். என்னோட பொண்ணுக்கு 17 இயர்ஸ் ஆகுது மேம். ஓகே மேம். ரெய்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 இயர்ஸ்ல இருந்து ஜாயின்ட்ஸ் எல்லாம் பெயினா இருக்கு. ஓகே, அப்படிங்கறா இப்ப பெயின் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. எல்லா ஜாயின்ட்ஸ்லயும் கை விரல்ல இருந்து கால் முட்டி எல்லாமே ஜாயின்ட்ஸ்ல வந்து பெயினா இருக்குங்கறா. கொஞ்சம் வீக்கமாவும் இருக்கு. அது ஏன் மேம் அப்படி? ரொம்ப கஷ்டமா இருக்குமா நீங்க சொல்றத கேக்குறப்ப? 17 குழந்தைக்கு வந்து இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது உடம்புலயோ எதுலயோ பிரச்சனை கிடையாது, நாம் வாழ்ற வாழ்க்கை முறையில தான் வந்து பிரச்சனை. அதாவது நம்ம இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம்னா,
நோவு இல்லாமல் வாழணும்னு சொல்லி நோயோடு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சரியா? இந்த அதே மாதிரி எப்படி இந்த போஸ்ட்மார்ட்டல் குழந்தை பிறந்த பிறகு பெண்களுக்கு வந்து அந்த கருப்பைக்கு சத்து கொடுக்குற மாதிரி மருந்துகள் எடுத்துக்கணுமோ, உணவு முறை எடுத்துக்கொள்ளணுமோ, அதே மாதிரி இந்த பூப்பு எய்திய ஒரு காலங்கள், ஒரு வருடம் இரண்டு வருடங்கள் காலத்தில் வந்து என்ன பண்ணணும்னா அந்த பெண்களுக்கு வந்து உளுந்து, ஏன்னா உளுந்துங்கிறது வந்து அப்போ வந்து பூப்பெய்திய பெண்களுக்கு வந்து உளுந்து புட்டு வந்து கொடுப்பாங்க, உளுந்து வடை, உளுந்து களி அந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் மூணில் பெஸ்ட்டு வந்து உளுந்தங்களி தான். ஸோ இந்த உளுந்து எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா நம்ம மசில் ஃபைபர்ஸ், முக்கியமாக கர்ப்பப்பை ப்ளஸ் அந்த இடுப்பு பகுதியில் இருக்க மசில் ஃபைபர்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். இன்றைக்கி எல்லாம் வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், எலும்பு பிரச்சனை, எலும்பு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நவீன விஞ்ஞானமும் என்ன சொல்லுதுன்னா எலும்பு பிரச்சனைக்கு மெயின் காரணம் வந்து என்னென்னா நம்ம தசை நார்களுக்கு வந்து போதுமான வந்து வலிமை கொடுக்காதனால தான் வந்து எலும்புகளும் வந்து பாதிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி இந்த குழந்தைக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து உளுந்து சேர்த்த மருந்துகள் கொடுக்காததுனால அவங்களுக்கு அந்த இடுப்பு பேசிகள்னு சொல்லுவாங்க, அதாவது இடுப்பு ஹிப் மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வீக் ஆயிரும். ஸோ அதை ஒட்டி இருக்கிற அந்த எலும்புகளும் வீக் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த குழந்தைக்கு வந்து இப்போயே வந்து இந்த ஜாயின்ட் பெயின்ஸ் இதெல்லாம் சொல்கிறீங்க. ப்ளஸ் இப்போ குழந்தைகளுக்கு வந்து வயதுக்கு மீறிய டார்கெட், அவங்களுக்கு ஓவரா பேர்டன் வந்து கொடுக்குறோம். படிக்கணும் அப்படிங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுற பேரண்ட்ஸ் வந்து குழந்தை மாதம் மாதம் கண்டிப்பாக பூப்பு சுழற்சி சரியாக இருக்கா, அவளுக்கு அந்த பூப்பு கரெக்டாக இருக்கா, வேறு ஏதாவது தொந்தரவாக இருப்பான் இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதே கிடையாது. எப்போ வந்து குழந்தை பிறப்புங்கிற ஒரு சம்பவம் வர்றப்ப தான் அந்த பெண்களுக்கு வந்து பூப்பு சுழற்சி முக்கியம்னு வந்து ஒரு தவறான கருத்து வச்சுருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் டாக்டரை வந்து சென்று ஆலோசியுங்க. அந்த கர்ப்பப்பை ஸ்ட்ரென்த் ப்ளஸ் அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி நம்ம மருந்துகள் எடுக்கிறப்ப பொண்ணுக்கு கண்டிப்பாக இந்த பெயின்ஸ் எல்லாம் குறைஞ்சிடும். கண்டிப்பாக இன்றைக்கி கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் பற்றி நம்ம பேசுகிறதுக்கான முக்கிய காரணம் அந்த நேரங்களில் மட்டும் தான் நம்ம யோசிக்கிறோம். அந்த கர்ப்பப்பை ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பேர் பிறந்துட்டா போகிறோம், அதுக்கு முன்னாடி அதை பற்றி தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பெண் குழந்தைக்கு பர்சனல் ஹைஜீன்லேருந்து ஆரம்பித்து அவங்களோட உடல் நலத்துக்கு தேவையான நிறைய உணவு வகைகள் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. நல்லா சாம்பார் வடை, தயிர் வடை, மெது வடை கொஞ்சம் நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக உளுத்தங்கஞ்சி, உளுத்தங்களி இதெல்லாம் சாப்பிடுவாங்களா இந்த காலத்து குழந்தைங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ டாக்டர் உங்களுக்கான விளக்கம் கொடுத்துருந்தாங்க, ஆரோக்கியமான உணவு தான் முக்கியமான விஷயம்னு. டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க யார் பேசுறீங்க, உங்களோட ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்களை தொடர்ந்து நம்மளோட நேரில் நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இது டாக்டர் ஆன் கால், பிரசன்டிங் பார்ட்னர் அனில் கொழுக்கட்டை மாவட்டம். வெல்கம் பேக். இது டாக்டர் ஆன் கால், பிரசன்டிங் பார்ட்னர் அனில் கொழுக்கட்டை மாவு. உங்களோட ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்களை தொடர்ந்து நம்மளோட நேரில் நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கு நம்மளோட பாரம்பரிய மருத்துவ முறையான சித்தா மருத்துவம் குறித்த நிறைய தகவல்கள் டாக்டர் ராஜலட்சுமி நம்ம நிகழ்ச்சியில் கொடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் நவீன் பாலாஜி ஹெர்பல் கேர் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிடெட்லேருந்து சித்த மருத்துவம் நம்ம நிகழ்ச்சியில் இருக்காங்க. 0444549644 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க யார் பேசுறீங்க? வீங்கிருக்கா காது கிட்ட நேரா மேல மேம் காது கிட்ட இந்த இடத்துல டெம்போரல் ரீஜன்லயா இந்த சைடா பக்கவாட்டலயா எஸ் மேம் சைடுல மேல மருத்துவர்கள் குறிப்பிட்ட மாதிரி ஸ்கேன்லாம் எடுத்திருந்தாங்களா இல்ல மேம் அவர் லோக்கல் டாக்டர் நார்மல் அப்படினு சொல்லிட்டாங்க மேம் ஓகே நீங்க இன்னொரு டாக்டர்ட்ட ஆலோசிச்சீங்க ஒண்ணும் பயம் இல்லைன்னு சொன்னாங்க அப்ப ஸ்கேன் எடுத்தாங்களா இல்ல இல்ல மேம் ஆக்சுவலாக குழந்தைகள் வந்து ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசுக்குள்ள வந்து குழந்தைகள் தலை வந்து ஒரு ஃபுட்பால் மாதிரி தான் ஸோ அவங்க அந்த ஸ்கல்ல வந்து அந்த சியூச்சர்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஜாயின் ஆயிருக்காது அதாவது முன்னாடி ஃப்ராண்டல்னு இருக்கும் இந்த சைடு பெரைட்டல் அப்படின்லாம் எண்புகள் இருக்கும் அந்த எண்பு ஓட்டில் ஸோ நமக்கெல்லாம் வந்து அது ஜாயின் ஆகி ஒரு சியூச்சர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் குழந்தைகளுக்கு வந்து அது ஜாயின் ஆயிருக்காது ஸோ அவங்க என்ன தான் கீழே விழுந்தாலும் முன்னாடி இருக்க அந்த சாஃப்ட் டிஷ்யூ மட்டும்தான் ஸ்வெல்லிங் ஆகுமே தவிர உள்ளெல்லாம் எதுவும் அடிபடாது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஆயிக்கும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் பயப்பட சொல்லுங்கம்மா வீக்கத்துக்கு நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க நாம கட்டி மட்டும் இழைச்சு போடுங்க மூணு நாள்ல உங்களுக்கு வீக்கம் குறையுதா இல்லையான்னு பாருங்க ஏன்னா வீட்டுல எல்லாரும் வீட்லயும் குழந்தைகள் இருக்காங்க இது யூஸ்வலா நடைபெறதுதான் அதனால ஒன்றும் பயப்படாதீங்க ஸோ அடிக்கடி பெட்ல இருந்து தூங்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துருவாங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது கீழே விழுந்துருவாங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ஆல்ரெடி ரெண்டு மருத்துவர்கள் பார்த்துருக்கீங்க டாக்டர் உங்களுக்கான அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க நாம கட்டி நீங்க மட்டும் நீங்க போட்டா போதும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க டாக்டர் ஆன் கால் சொல்லுங்க யார் பேசுறீங்க ஹலோ குட் மார்னிங்மா பேர் என்னங்க என்னோட குழந்தைகளாக வணக்கம் சுஜாதாமா சொல்லுங்க
வணக்கம் மேம். சொல்லுங்க மேம். என்னோட பெண் குழந்தை மேம், எனக்கு 4 வயசு ஆகுது. சரிமா. அவளுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்குது மேம். ஒரு 1 வீக் நல்லா இருக்கா, 1 வீக் பாத்தீங்கன்னா மறுபடியும் சளி இருக்கு. ஓகே. நாங்க வந்து இங்க அலோபதி டாக்டர் செக் பண்ணும் போது அவர் வந்து அந்த அவளுக்கு சைட்ல நெக் கழுத்துல வந்து நெரிக்கட்டி நோட்ஸ் இருந்தது, நெரிக்கட்டி இருந்தது. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 6 மந்த்ஸ் மெடிசன் எடுத்து கிளியர் ஆயிடுச்சு மேம் அது. சரிமா. ஆனா இன்னமும் அவளுக்கு வந்து அடிக்கடி அந்த சளி பிடிக்கு மறுபடியும். அப்புறம் டாக்டர்ட்ட கேட்டதுக்கு வந்து வீசிங் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க மேம். ஆமா, குழந்தை அதாவது நம்ம வாழ்நாள் காலத்தே வந்து மூணா வந்து சித்தர்கள் பிரிச்சிருக்காங்க. அதாவது ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிறது வந்து கபக்காலம், அதுக்கடுத்து நடுவுல இருக்கிறது பித்தக்காலம், வயதான நிலையில வர்றது வாத காலம். சரியா. இந்த கபக்காலத்துல வந்து குழந்தை அதாவது கபம் சம்பந்தப்பட்டது இந்த சளி இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும், அது நார்மல் தான். ஆனா எப்படி இருக்கணும் அப்படின்னா, சளி எல்லாம் பிடிக்குதுன்னா ஓகே, நம்ம குழந்தைக்கு வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஒரு கிருமி வருதுன்னா அதுக்கு உடம்பு இம்யூன் ரெஸ்பான்சிட்டி கொடுக்குதுன்னு அர்த்தம். பட் ஆனா அந்த சளி வந்து ரொம்ப தீவிரமா நெஞ்சு சளியாவோ வீசிங் இந்த மாதிரி வச்சுக்க கூடாது, அப்பதான் வந்து குழந்தைக்கு வந்து அந்த இம்யூனிட்டி பவர் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்க குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்க குழந்தைக்கு வந்து இம்யூன் பவர் கம்மியா இருக்கு, அதனால இந்த மாதிரி இருக்கலாம். ஆனா குழந்தைக்கு வந்து சளியே பிடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தை எந்த பெற்றோர்களும் வச்சுக்காதீங்க. குழந்தைக்கு சளி பிடிக்கணும், ஆனா அது சின்ன சின்ன கை வைத்தியத்திலேயே நார்மல் ஆயிடும். ஸோ உங்க குழந்தைக்கு வந்து என்ன கை வைத்தியம் கேக்குறீங்க? ஓகே. வீட்ல என்ன இல்ல, வீசிங் அடிக்கடி வர்றதுனால நான் உடனே டாக்டர் கிட்ட போக வேண்டியதா இருக்கு மேம். லாஸ்ட் வீக் வீசிங் கனெக்டிவ் கூட டாக்டர் கொடுத்திருந்தாங்க, பட் ஸ்டில் டாக்டர் அட்வைஸ் திரும்ப நாம எடுத்துக்கலாம். சரியா. சோ வீசிங் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டக்குன்னு வீசிங் வந்துருச்சுன்னா வெத்தலையோ இல்ல நொச்சி இலையில மிளகு 4 மிளகு, ஒரு லவங்கம், முடிஞ்சா ஒரு பூண்டு. குழந்தை வந்து காரம் தாங்காது, அதனால ஒரு 1/2 பூண்டு வச்சு மென்னு சுவைச்சு குழந்தைய சாப்பிட சொல்லுங்க. அதே மாதிரி குழந்தையோட உள்ளங்கை இருக்கு பாத்தீங்களா, உள்ளங்கையில வந்து இப்படி ப்ரெஷர் கொடுங்க. 2 உள்ளங்கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அப்படி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்து நம்ம வர்ம புள்ளிகள்ல வந்து லங் சென்டர் வந்து இருக்கு. ஸோ அந்த பிராங்கஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டைலேட் ஆகும். ஸோ அவங்களுக்கு அந்த வீசிங் வந்து வர்றப்ப வந்து அந்த டெம்டேஷன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையும், குழந்தை கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணும். அதே மாதிரி இரவு நேரத்தில் வந்து கற்பூரம் சேர்ந்த மருந்துகள், அதாவது தேங்காய் எண்ணெய் வந்து லைட்டாக சூடு பண்ணிட்டு அதில் பூங்கற்பூரம் லைட்டாக போட்டுட்டு குழந்தைக்கு டெய்லி வந்து என்ன செய்யுங்க, அதாவது நம்ம முதுகு பகுதியில் பின்புறம் வந்து ஷோல்டர் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அதில் பூசிட்டு என்ன பண்ணுங்க, இந்த 2 உள்ளங்கையாலையும் இப்படி வந்து ப்ரெஷர் வந்து கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, நைட் வந்து குழந்தை நல்லா தூங்கும் அந்த ப்ராங்கோடைலேட்டேஷன். அதே மாதிரி ஸ்ட்ராங் எக்ஸ்பெக்டரேஷன் அதாவது கோழையகற்றி வந்து ரொம்ப சிவியராக கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி கொடுத்தா குழந்தைக்கு இன்னும் வந்து அந்த வீசிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆகும். இந்த மாதிரி பண்ணுறப்ப மைல்டாக அது மெல்ட் ஆகி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனிதனோட சுழற்சி காலத்தில் வந்து காலையில் வந்து ஒரு கபக்காலம் வந்து வரும். ஸோ அந்த நேரத்தில் வந்து என்னென்னா அந்த நேரத்தில் வந்து அந்த சளியெல்லாம் கோழை வெளியே வந்துடும். ஸோ குழந்தை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவான். ஸோ இதோட சில உள் மருந்துகளும் கண்டிப்பாக எடுக்கணும். அதனால் நீங்கள் அருகாமையில் உள்ள நமது டாக்டர் நவீன் பாலாஜிஸ் ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்ஸை பாருங்கள். இதுதான் சரியான டைம் குழந்தைய வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ரொம்ப வளர்ந்த பிறகு வந்து வீசிங் அப்படின்லாம் வச்சுட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு நாளைக்கு படிப்புலையோ தொழிலையோ வந்து சில இன்னல்கள் ஏற்படும். அதனால நீங்க பார்த்து குழந்தைக்குள்ள ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கான வர்மா பாயிண்ட் டாக்டர் ஆலோசனை கொடுத்திருந்தாங்க. அண்ட் கூடவே பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த வெற்றிலை, நொச்சி இலை, மிளகு மற்றும் அதுல லவங்கம், இது வந்து எப்பெல்லாம் அந்த ட்ரிகர் வருதோ உங்களுக்கு வீஸ் வர மாதிரி இருக்கோ அப்போ வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தாங்க. அண்ட் ஈஸி பிராங்கோ டைலேட்டேஷனுக்கான டிப்பும் உங்களுக்காக டாக்டர் கொடுத்திருந்தாங்க. ஸோ வீசிங் நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த அலர்ஜி சார்ந்து, பொல்யூஷன் சார்ந்து, அண்ட் நிறைய காரணங்கள் சார்ந்து இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம், பட் ஸ்டில் உள்ளுக்கு மருந்துகள் கரெக்டா எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். பேர் என்னங்க? சொல்லுங்க, தொடர்ந்து பேசலாம். விட்டு விட்டு கேக்குதுமா, கொஞ்சம் சிக்னல் இருக்கு, எடுத்துக்குவாங்களேன். இப்ப கேக்குதா மேடம்? கேக்குது, சொல்லுங்க. 28 வயசு வந்துட்டு கொஞ்சம் தெளிவா பேசினீங்கன்னா கொஞ்சம் பெட்டர். இப்ப கேக்குதா மேடம்? நீங்க இது மட்டும்தான் கேக்குது, மத்தது எதுவுமே தெளிவா கேட்கவே இல்ல. இல்ல மேடம், எனக்கு டெலிவரி ஆனதுக்கு 1 இயர்ல நல்லா முடி வளர்ந்துச்சு மேடம். ஹேர் ஓகே, ஹேர் க்ரோத் நல்லா இருந்துச்சு உங்களுக்கு? ஆமா, ஹேர் க்ரோத் நல்லா இருந்துச்சு. வெச்சு புரோட்டீன் பவுடர் எல்லாம் சாப்பிறப்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா முடி ரொம்ப பொட்டுது. பட்டா முடி தாண்டி இன்னைக்கு ப்ரிப்பர் பண்ற ஷாம்பு
என்னென்ன சாப்பாடு எடுத்துக்கலாம், என்னென்ன எடுத்துக்கலாம் பரவலா இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்க கேட்டீங்க. ஓ, நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்து ஒரு வருட காலம் வந்து ஆகுது அப்படின்னு சொல்றீங்க. சோ ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்களா இப்ப? ஃபர்ஸ்ட் வந்து சில பேர் வந்து ஸ்டார்டிங்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அதாவது குழந்தை பிறந்து அந்த ஒரு வருட காலத்துல தான் வந்து முடி வந்து கொட்டுதல் பிரச்சனை இருந்ததுன்னு. பட் ஆனா இவங்க ஒரு வருட காலம் வந்து முடி நல்லா இருந்துச்சு, நல்லா வளர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்க சான்சஸ் ஆனா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம முடிக்கு வந்து சில ஃபேசஸ் வந்து இருக்கு. ஏர்லி டேலஜன் ஃபேசஸ் இருக்கு, மெட்டாஜன் ஃபேசஸ் இருக்கு, ஆனஜன் ஃபேசஸ் இருக்கு. ஸோ இவங்க அந்த கர்ப்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இயற்கையிலே வந்து முடி வந்து நல்லா நீளமா இருக்கும், நல்லா அடர்த்தியா இருந்திருக்கும், நல்லா சத்துக்களா இருந்திருக்கும். ஸோ அந்த டூரேஷனில் வந்து எல்லாமே அந்த ஆனஜன் டாலஜன் முடிய போகிறதுக்கு முன்னாடி மெட்டஜன் ஃபேஸில் இருந்திருக்கும். ஸோ அதனால அவங்க நினச்சிருப்பாங்க எனக்கு வந்து முடி அப்போ நல்லா இருந்தது, இப்போ வந்து முடி கொட்டுது அப்படின்னு. ஆக்சுவலாக இப்போ நடக்கிறது தான் உண்மை, ஃபேக்ட். ஸோ இப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த டாலஜன் ஃபேஸ் வந்திருக்கு, ப்ளஸ் இந்த ஹார்மோனல் மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு அந்த முடி வந்து இப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து கொட்டுது. நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்க, சில பேர் ஆயில் அப்ளை பண்ணவுடனே எனக்கு முடி உடனே வளரணும்னு. அதாவது முடிங்கிறது டக்குன்னு நடக்கக்கூடிய காரியம் வந்து கிடையாது. ஸோ இவ்வளோ நாள் அவங்களுக்கு இருந்தது வந்து இப்போ தான் வந்து தெரியுது, சரியா? அதனால இதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நம்ம ஹேர் கிட் மட்டும் யூஸ் பண்ணுங்க போதும். ஓகே, ஹேர் கிட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் நட்டதும் ரோஜா இன்றைய போக்கின மாதிரி தான் முடியும் கூட. ஸோ அவ்வளோ டென்ஷன் எடுத்துக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. அப்போ நீங்கள் நிறைய அயன் சப்ளிமெண்ட் சாப்பிட்ருப்பீங்க, நிறைய நல்ல ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்ருந்துருப்பீங்க. ஸோ தொடர்ந்து அதுவும் அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பற்றி டாக்டர் ஆரம்பத்துலேருந்து நிகழ்ச்சியை சொல்லிட்டே இருக்காங்க. இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், நல்ல ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் அந்த ஹேர் கிட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை பெரிதும் குறைஞ்சிரும் அப்படிங்கிற விளக்கமும் கூடவே கொடுத்துருந்தாங்க. இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் நிகழ்ச்சி ஆரம்பத்துல. டாக்டர், இப்போ பொதுவா இந்த கருக்குழாய் அடைப்பு அண்ட் இன்னும் இருக்கக்கூடிய அந்த பிசி ஓடி தொந்தரவுகள், இதற்கான காரணம் நீங்க லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் சொல்லிட்டீங்க. பட் கருக்குழாய் அடைப்பு அப்படின்னாலே வந்து ஒரு லாப்ரோஸ்கோபி பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஸோ இது இல்லாம எப்படி சித்த மருத்துவத்துல நமக்கு குழந்தை பேர் உண்டாக்க முடியும்? இல்ல, இந்த கருக்குழாய் அடைப்பு அதே மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் அடினோமயோசிஸ் சொல்லுவாங்க, அதாவது உள்ள வந்து ஒரு படிகம் மாதிரி இருக்கும். ஸோ அதான் யூஸ்வலா நம்ம பூப்பு சுழற்சி அப்ப ஷெட்டிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி காரணங்கள் தான் வந்து இன்னொன்று வந்து நார் திசு கட்டிகள் வந்து வரும், ஃபைப்ராய்ட். ஸோ அந்த மாதிரி காரணங்களால வந்து குழந்தை இன்மை வரும். ஸோ இந்த நீங்கள் மெயினாக இப்போ நீங்கள் சொன்ன அந்த டியூபல் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டியூபல் பிளாக் ஏன் மெயினாக வருது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இன்ஃபெக்ஷன் தான். ஸோ இன்ஃபெக்ஷன் எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் செக்ரி ஒரு ட்ராக் மாதிரி இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே ஒரு சின்ன மியூக்கோசல் கோட்டிங் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கோட்டிங்ஸ்லாம் யூஸ்வலாக எதுக்கு இருக்குன்னா அதில் மூவ்மெண்ட் வந்து எல்லாம் நார்மலாக இருக்கணும், ப்ளஸ் வெளியே இருந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் நமக்கு உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா அதை உடனே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த WBC எல்லாம் ஆக்ட் பண்ணுறப்ப இந்த இதெல்லாம் ஒரு லைட்டாக மெல்ட் ஆகி ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து தடுத்துரும், தடுத்துட்டு ஃபர்தராக உள்ளேருந்து இன்னும் வரக்கூடாது அப்படின்னு தான் படைக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வர்றதுனால தான் டியூபல் பிளாக். ஸோ அந்த ரெண்டு சைடு கருப்பையில் வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அந்த வழியாக தான் வந்து என்னென்னா இந்த ஓவம்லாம் வந்து ட்ராவல் பண்ணி வரும். ஸோ வர்ற இடத்துல இது ஒரு டோர் மாதிரி அடைக்கிறனால தான் அதை வந்து டியூபல் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஒன்றும் இல்லை, மருந்துகளே நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மருந்துகள் இருக்குது. அதே மாதிரி சில ஸ்பெசிஃபிக்கலாக வந்து பூப்பு சுழற்சியான சில காலங்களில் வந்து அந்த கருவாயில் வந்து சில மருந்துகள் வந்து சித்த மருத்துவ முறையிலையும் அறுவை மருத்துவம்னு ஒரு டாபிக் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து நாங்கள் படிக்கிறோம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த கருவாயில் வந்து சில மருந்துகளை வந்து நாங்கள் செலுத்துவோம், செலுத்துகிறப்ப அது உள்ள அந்த எண்ணெய் வடிவில் இருக்கும். ஸோ அது உள்ளே போய் என்ன செய்யணும்னா ட்ராவல் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். இன்டர்னலாகவும் நாங்கள் கொடுப்போம், அது மாதிரி ஓரலாகவும் கொடுப்போம். ரெண்டும் எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக அந்த டியூபல் பிளாக் வந்து கிளியர் ஆயிரும். இதுக்காக வந்து எந்த ப்ரொசீஜர்ஸும் தேவையில்லை. ஓகே, ஸோ கண்டிப்பாக ஒரு 23-24 வந்து நம்மளோட இந்த ஹைஜீன் பற்றி நம்ம யோசிக்கும் போது அதுக்கு கொஞ்சம் நம்ம முன்னாடியே இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம யோசிச்சிருக்கணும். அதாவது உணவுகள் ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே இந்த மாற்றம் கொண்டு வர பட்சத்தில் 24 இந்த டியூபல் பிளாக் பற்றின பிரச்சனைகள்லாம் இருக்காது அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதற்கு இருக்கக்கூடிய மருந்துகள் பற்றின ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ தொடர்ந்து சித்த மருத்துவத்தில் என்னென்ன மாதிரி சிறப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு 0444-9-6-9-4-4 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். இது டாக்டர் ஆன் கால், பிரசன்டிங் பார்ட்னர் அனில் கொழுக்கட்டை மாவு. உங்களோட ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்களை தொடர்ந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கு சித்த மருத்துவம் குறித்த தகவல்கள் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. சித்தா, ஆயுர்வேதா அண்ட் வர்மம், இது மூன்று மருத்துவ முறையும் ஃபாலோ பண்ணக்கூடிய டாக்டர் நவீன் பாலாஜி சோபகர் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து டாக்டர் ராஜலட்சுமி சித்த மருத்துவம் நம்ம நிகழ்ச்சியில் இருக்காங்க. 0444-9-6-9-4-4 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். டாக்டர் ஆன் கால், வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கங்க, நான் கவிதா பேசுறேன். ஹாய் கவிதா, தொடர்ந்து பேசலாம். கவிதா, யாருக்கா கேட்கணும்? எங்களுக்காகத்தான். ஓகே, உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? எங்களுக்காகத்தாங்க.
உங்களுக்கே உங்களுக்காக தான் டிவி வால்யூம் குறைச்சிருங்க, அது அந்த டபுள் டபுளா கேக்குது உங்களுக்கு. சரியா குறைச்சிட்டு நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். உங்க வயசு என்ன சொல்லுங்க? எனக்கு 35 வயசு ஆகுதுங்க. ஓகே, தொடர்ந்து சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? டாக்டர் இருக்காங்க. வணக்கம் கவிதா, சொல்லுங்க. ஹலோ மேம், சொல்லுங்கம்மா. எங்களுக்கு 35 வயசு ஆகுது, எப்ப பார்த்தாலும் ஒரு நெய் பொருள், தக்காளி சட்னி, அது இது சாப்பிட்டாக்கா உடனே கோல்ட் ஆயிடுது, வீட்டுக்கு மாதிரி சத்தம் வேற. அதுக்கு என்ன பண்ணும்? யாருக்கு? உங்களுக்கா உங்க வீட்டுக்காருக்கா? எங்களுக்கே தான். உங்களுக்கேதான். அழகா உங்களுக்கே மரியாதை கொடுத்து பேசுறீங்க இல்லம்மா, சந்தோஷமா இருக்கு. ஓகேம்மா, உங்களுக்கு வேற வெள்ளைப்படுதல் அந்த மாதிரி தொந்தரவுகள் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இல்ல. பாப்பா பிறந்து 12 வருஷம் ஆகுது. ஓகே, 12 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? இப்ப உங்களுக்கு இருக்குது வந்து இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் சாப்பிடும் போது அடிக்கடி சளி பிடிக்குது தானே? வெளியேற்றப்போ என்ன பண்ணும்னா இந்த மாதிரிதான் கோளையா வந்து வரும். அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நோய்நிலைக்குதான் போகும். அதுக்காக தயவு செய்து இந்த தக்காளியோ வேற நீங்க குளிர்ச்சியான பொருள்லாம், நெய் எல்லாம் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கலன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சொல்லாதீங்க. இறைவன் படைத்த எல்லா பொருளும் நாம சாப்பிடுறதுக்கு தான், ஆனா அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு. எப்பயுமே வந்து உடம்பு தப்பு செய்யாது, நம்ம உடம்புல வேற ஏதாவது இருக்கிறப்ப இந்த மாதிரி கொடுக்கறப்ப இது ஓகே, இது வந்து நியூட்ரலைஸ் பண்ற மாதிரி, அதாவது வெப்பம் ஒரு இது மாதிரி இருக்கு, அதுல வந்து நம்ம குளிர்ச்சியா ஒன்னு தெளிக்கிறோம், தெளிச்ச உடனே அது அணைஞ்சிரும், அணைஞ்சிட்டு ஒரு புகை வரும். சோ புகை வந்தாதான் அந்த வெப்பம்லாம் ஃபுல்லா வெளியே போகுதுன்னு அர்த்தம். அந்த புகையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ, அதே மாதிரிதான் எனக்கு உடனே கோல்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறது. நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, எண்ணெய் தேய்த்து குளிங்க, உங்களுக்கு நார்மல் ஆயிடும். ஓகே, சோ உங்க பாடி வந்து ஒரு கரெக்டான ப்ராசஸ்ல இருக்குமா? சோ உங்களுக்கே உங்களுக்காக நீங்க பண்ண வேண்டியது தொடர்ந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், அந்த பழக்கம் மட்டும் எடுத்துக்கோங்க. பட் மத்தபடி எல்லா பொருளும் சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங், பேர் என்னங்க? ஹலோ, ஹலோ, வணக்கம். என்ன கேள்வி உங்களோடது? இருபத்தெட்டு ஆகுது. என்ன சந்தேகம்? தொடர்ந்து பேசலாம் நீங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் சொல்லுங்க. சரிங்கம்மா, எனக்கு 9 வருஷம் ஆகுது கல்யாணம் முடிஞ்சு. சரிங்கம்மா, குழந்தை இல்ல. இப்ப நடுவில் கொஞ்ச நாள் 2-3 வருஷம் ட்ரீட்மெண்ட் பாத்துருக்கோம் கல்யாணம் முடிஞ்ச வீட்டுல. அதுக்கப்புறம் எனக்கு இந்த நாயின்கள் எல்லாம் அந்த நீர் முட்டு வலின்னு, அதாவது பக்கவாதமானக்கு முட்டுகள் எல்லாம் நீர் வலி இருந்தது. அதுக்காக ஒரு 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன். இப்ப வந்து பூர்ணமா குணம் ஆகல, ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, அங்க கொஞ்சம் வலி இருக்குது மூட்டுகள்ல. இப்ப உங்களுக்கு வலி இருக்குது? இப்ப வந்து நாங்க வந்து டாக்டர் குழந்தைக்காக காட்டி ஐ பண்ணிருக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். ஒரு 4 நாள் ஆகுது இருக்கணும்னு சொன்னாங்க. ஆமா, நீங்க வந்து சொல்றது வந்து குழந்தை இன்னும் பிறக்கல உங்களுக்கு, சரியா? அப்போ உங்க கர்ப்பப்பையோட ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். யாருக்கெல்லாம் கர்ப்பப்பை ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கோ அவங்களுக்கு வந்து எலும்புகளும் பாதிக்கப்படும். பிளஸ் நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கு வந்து என்னன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் யாருக்கு வந்து ரொம்ப பரவலா பெண்கள்ல காணப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பிறப்புக்கு அப்புறம் சரியா கவனிப்பு இல்லாம இருக்கவங்களுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வரும். அதே மாதிரி இந்த கர்ப்பப்பை, அதாவது பூப்பு சுழற்சி சரியா இல்லாத பெண்கள், திருமணமாகி இத்தனை ஆண்டுகாலமும் குழந்தை இல்லாத பெண்களுக்கு வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்குரிய காரணங்கள் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து மருத்துவரை வந்து ஆலோசிக்கணும். இதுக்கு வந்து நம்ம வந்து உணவு முறையோ இல்லை டிப்ஸோ எல்லாம் கொடுக்க முடியாது, கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுகணும். ஓகே, ஏன்னா நீங்கள் ஐயோஐ மூலமாக ப்ரெக்னென்சி வேற பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதற்கான ஒரு சிகிச்சையும் ஒரு சைடு இருக்கும். அதனால உள் மருந்துகள் எடுத்துக்கும் போது உங்களோட உடல் தகுதி இப்போ என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக செக் பண்ணிட்டு தான் டாக்டர்ஸ்னால கொடுக்க முடியும். நேரில் ஒரு வாட்டி நீங்கள் மருத்துவர் பாருங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். குட் மார்னிங்மா, பேர் என்னங்க? பேர் நித்யா மேடம். ஹாய் நித்யா, தொடர்ந்து பேசலாம். நித்யா, யாருக்காக கேட்கணும்? அவங்களோட வயசு எனக்கு வந்து 29 மேடம் வயசுக்கு. தொடர்ந்து பேசலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம் நித்யா, சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், எனக்கு வந்து 29 வயசு ஆகுதுமா. சரிமா. எனக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து 2nd குழந்தை பிறந்திருக்கு. இப்போ 1st குழந்தைப்ப நார்மலா தான் பிறந்துச்சு. 2nd குழந்தை 7 வருஷம் அப்புறம் பிறந்திருக்கு. எனக்கு வந்து கடைசி நிமிஷத்துல பிரஷர் இருக்குன்னாங்க மேடம். 1 வீக் மட்டும் பிரஷர் இருக்குன்னாங்க.
அது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் எனக்கு குறையாம அது கூடிக்கிட்டே இருக்கு மேடம். டேப்லெட் கண்டினியூ பண்ணாலும் எனக்கு குறையவே மாட்டேங்குது. ஓகே, 20 கிராம் மாத்திரை போட்டும் எனக்கு அது குறையாமே இருக்கு மேடம். இப்படியே தான் இருக்குமா? முத இந்த குறையில குறையிலங்கிற டென்ஷனை வந்து விட்டுருங்க. சரியா, உங்களுக்கு வந்திருக்கிறது வந்து என்னன்னா, அதாவது அந்த குழந்தை பேரு காலத்துல வந்து கடைசி ட்ரைமஸ்டர், கடைசி 3 காலத்துல வந்து என்ன அப்படின்னா, இந்த குழந்தையோட ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட், பனிக்கூட நீர், இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிறப்ப ரொம்ப நமக்கு எனர்ஜி தேவை அப்படிங்கிறதுனால ஹார்ட் வந்து என்ன செய்யும், சிலருக்கு வந்து கொஞ்சம் வேகமாக வந்து பம்ப் பண்ணும். பம்ப் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, அந்த பிளட் வெசல்ஸில் வந்து ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதை நம்ம மானிட்டர் பண்ணுறப்ப என்ன அப்படின்னா, பிபி வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ப்ரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மருத்துவர்கள் வந்து அந்த நேரத்தில் அதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சிலர் யூஸ்வலாக மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. ஆனால் அதையே நீங்கள் வந்து குழந்தை பிறப்புக்கு அப்புறமும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அது கண்டிப்பாக உங்களோட குற்றம் தான். சரியா, நீங்கள் வந்து அந்த டென்ஷன்லேயே இருக்கீங்க. யூஸ்வலாக ஒன்ஸ் பிளாசண்டாவை வித்ட்ரா பண்ணிட்டாலே ப்ரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் மெலிட்டஸ் இது எல்லாமே நார்மலாயிடும். அதுக்கப்புறமும் தொடருதுன்னா குற்றம் யாருக்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட தான் அப்படிங்கிறது கண்டிப்பாக 100% உண்மையான விஷயம். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், தொடர்ந்து வந்து மருந்துகள் எடுத்துக்கிட்டே, நீங்கள் எவ்வளோ வாழ்நாள் காலமாக மருந்து எடுக்க முடியாது. ஸோ உணவு முறைகளை சில மாற்றங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ண மெடிடேஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஐயோ பிபி குறையில, பிபி குறையிலன்னு எப்போ பார்த்தாலும் மானிட்டர் பண்ணிட்டு வந்து இருக்காதிங்க. பிளஸ் உங்களுக்கு கிட்னியோட எனர்ஜி லெவல் கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து சில மருந்துகள் வந்து இருக்குது. அதே மாதிரி உங்கள் பிளட் ப்ரெஷர், அதாவது பிளட் ப்ரெஷர்னால் என்ன, யூஸ்வலாக யார், இப்போ நான் கூட ஓடுனேன்னா ஓடிட்டு போய் நின்று எனக்கு பிபி பார்த்தா எல்லாருக்குமே பிபி கூட தான் இருக்கும். சரியா, அந்த மாதிரி நீங்கள் வந்து அதனால் அதை வந்து ஒரு மைண்ட் டென்ஷனாக வச்சுக்காதீங்க. அந்த மைண்ட் டென்ஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிபி ஜாஸ்தியாக தான் ஆகும். உணவு முறைகளை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீர் சேர்ந்த காய்கள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க. சரியாம்மா, அதே மாதிரி தூக்கம் வந்து நல்லா இருக்கணும், தூக்கம் வந்து குறையக்கூடாது. ஸோ இந்த தூக்கம் இதெல்லாம் இது பண்ணுறப்ப உங்களுக்கு நார்மலாயிரும். கண்டிப்பாக நமது மருத்துவர்கள் அணுகுங்க. உங்களுக்கு முதல் நிறைய அட்வைஸ் தான் தேவைப்படும், அந்த அட்வைஸ்லேயும் நீங்கள் நிறைய கிளியர் ஆகிடுவீங்க. அது பேரே ஹைப்பர் டென்ஷன்மா. ஸோ அந்த டென்ஷனை நீங்கள் குறைச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் கவலையே வேண்டாம், பிபி குறையல அப்படின்ற அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் அப்படி குறைச்சி அந்த பக்கம் தூக்கி போட்டுருங்க. ஒரு நல்ல ஒரு ப்ரெக்னன்சி, ஒரு நல்ல ஒரு மதர்ஹுட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? என்ன ஆகும்னா, நார்மல் ப்ராசஸ் அப்ப வந்து அந்த கழிவுகள்லாம் வந்து நம்ம பிளாசண்டா எடுக்கிறப்பே வந்துடும். சிசேரியன் செக்ஷன்ஸ் அப்பையும் வந்து அவங்க வித்ட்ரா பண்ணுவாங்க, இருந்தாலும் முழுசா வந்து வராது. இன்னொன்று வந்து சிசேரியன் செக்ஷன் அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து போஸ்ட்மார்டல், குழந்தை பிறந்த பிறகு வந்து சில மருந்துகள் வந்து இருக்கு, அந்த இதெல்லாம் எடுப்போம். சுக்கு சேர்ந்த மருந்துகள், அதே மாதிரி அந்த கருப்பை அழுக்கிற நீக்கிற மருந்தெல்லாம் எடுப்போம். ஆனால் யூஸ்வலாக சிலருக்கு பயம் இருக்கும், ஐயோ நமக்கு ஸ்டிச்சிங்ஸ் போட்டிருக்காங்களே அதனால நமக்கு புண்ணாயிடுமோ, இது ரொம்ப ஹீட் ஆகிடுமோன்னு. சிசேரியன் பண்ணியிருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரி பண்ணி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த கருப்பை அழுக்குகளை வெளியேற்ற மருந்துகள் வந்து எடுக்கணும். ஸோ இந்த கருப்பை அழுக்குகளை வெளியேற்ற மருந்துகளை யார் எடுக்காமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து எப்படின்னா, இந்த அப்டமன், லோ அப்பர் அப்டமன் வந்து பல்ஜாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸசைஸோ இல்லை யோகாவோ வேறு எதுவும் பண்ண முடியாது. குழந்தைக்கு ஒரு வருட காலம் ஃபீட் பண்ணுங்கள். ஸோ ஃபீட் பண்ண பிறகு நமது டாக்டர் நவீன் பாலாஜி ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டலில் மருத்துவர்களை சென்று அணுகுங்க. அந்த ரிமைனிங் இருக்க அந்த அழுக்குகள் வெளியேற ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே உங்களுக்கு அந்த வயிறு வந்து உப்பி இருக்கிறது நார்மல் ஆகிடும். ஓகே, ஸோ கண்டிப்பாக டாக்டர் நேரில் பாருங்கள். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? சொல்லுங்கள், உங்களோட கேள்வி என்ன சார்? மேடம் எனக்கு வந்து சொல்லுங்கள் சார், இருக்கும். அது வந்து எதுக்கு வந்து யூஸ்வலாக இருக்குது அப்படின்னா, நம்ம இது உடம்புல வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இதாக ஆயிடுச்சுன்னா அதை வந்து நமக்கு ஒரு அலாமாட்டோம்,
உங்கள் உணவு குழாயில் வந்து இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து பெருங்குடல் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிறத தான் வந்து அலாம் பண்ணுறதுக்கு தான் வந்து அந்த அப்பெண்டிக்ஸ். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சுன்னா அப்பெண்டிசைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு கண்டிப்பாக வந்து அறுவை சிகிச்சையெல்லாம் வந்து தேவையில்லை. கண்டிப்பாக சில எனிமா முறைகள் இருக்குது. சில லிக்விட்ஸை வந்து நம்ம எனிமா கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா அது பேக் சைடாக போய் அந்த அப்பெண்டிக்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஆனதை வந்து ஊண்டை ஹீல் பண்ணும். ப்ளஸ் இன்டர்னலாகவும் மெடிசன் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நாங்கள் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா அப்பெண்டிக்ஸ்க்கு சர்ஜரி அப்பெண்டிசெக்டமி தான் ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் இந்த மாதிரியும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ வந்து தீர்வுகள் இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக. ஸோ ஒரு ஒரு மருத்துவத்திலையும் என்னென்ன தீர்வு இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்கள் முன்னாடி காட்ட வேண்டியது எங்களோட கடமை. ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணுறதுங்கிறது உங்களோட உரிமை. ஸோ டாக்டர் வந்து இதோட சிறப்பு குறித்து உங்களுக்கான விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் டாக்டர் நவீன் பாலாஜி சோபகர் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் லிமிட்டட்லேருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம நிகழ்ச்சியில் இருக்காங்க. சித்த மருத்துவர் சித்தா சார்ந்தவங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்ருக்காங்க. இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். இது டாக்டர் ஆன் கால், பிரசன்டிங் பார்ட்னர் அனில் கோழுக்கட்டை மாவு. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில டாக்டர் நவீன் பாலாஜிஸ் ஹெர்பல் கேர் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து நம்ம கூட டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, சித்த மருத்துவர். உங்களோட கேள்விகளை 0444549644 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங்மா, பேர் என்னங்க? ஹாய் பத்மப்ரியா, என்ன கேள்வி உங்களோடது, யாருக்கா கேட்கணும்? என் பொண்ணு கோசரம் மேடம். பொண்ணு வயசு என்ன ஆகுது? வயசு 22 ஆகுது மேடம். 47 கேஜி இருக்கா மேடம். அது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கு, அது அதனால ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா என்னன்னு தெரியல. 47 இல்லமா? வெயிட் வெயிட். ஓகே, கேக்கலாம்ங்க, டாக்டர் கிட்ட ஆலோசனை எடுத்துக்கலாம் தொடர்ந்து. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம். இந்தூர்ல இருந்து பேசுறேன் டாக்டர். ஓகேம்மா. என் பொண்ணுக்கு 22 வயசு ஆயிருக்கு, வெயிட் 47 கேஜி ஆயிருக்கு. 47 தான் இருக்கா டாக்டர்? அவோ அது கொஞ்சம் ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் ஆகுமா தெரியல. இல்ல, ஹைட் எவ்வளவு இருக்காங்க? ஹைட் 5.2 இருக்கும், அவ்வளவுதான் டாக்டர். ஓ, 5.2 இருக்காங்களா? வேற உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம், அடிக்கடி ஃபீவர் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருதா? இல்ல டாக்டர், நார்மலா இருக்கா? பீரியட்ஸா நார்மலா வெளில வந்துருது, அது ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல. அப்புறம் இன்னொன்னு டவுட் என்னன்னா, பால் ப்ராடக்டே குடிக்கிறது இல்ல டாக்டர், ஃபுட்டு சரியா சாப்பிடுறது இல்ல. பால் ப்ராடக்ட் குடிக்கலன்னா என்ன? பால் எதற்கு தேவை? கால்சியத்துக்கு தான் தேவை, சரியா? அதுதான், ஒல்லியா, ரொம்ப ஒல்லியா இருக்கா டாக்டர், அதனால ஏதாவது வருமானு எனக்கு பயம். நெய், பாதாம் இந்த மாதிரி கொடுங்க. நெய், பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த மாதிரி வந்து கொடுங்க. பால் தேவையில்லை, ஆனால் பால் பொருட்களில் நெய்யும் மோரும் கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு தேவையான ஒன்று, சரியா? பொண்ணுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, என் பொண்ணுக்கு பூப்பு சுழற்சி இருக்குது, இல்லை அடிக்கடி நோய் வாய்ப்படுறது இல்லை அப்படின்னா ஒன்றும் நீங்கள் இதை நினச்சி கவலைப்படாதீங்க. அந்த ஏஜ், அந்த ஹார்மோன் லெவல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிறப்ப வந்து நார்மலாகிடும். நார்மலாக இருக்க ஒரு உடம்பை வந்து நம்மளே வந்து இப்படி இருக்குன்னு மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நோயில் தான் போய் முடியும், சரியா? இல்லை மேடம், நான் மில்க் ப்ராடக்ட் எதுவும் தொடர்றதில்ல, அதுதான் சாப்பாடும் ஃப்ரூட் தான் சாப்பிட்றா. அதுக்குதான் டாக்டர், உங்களுக்கு அவங்களுக்கு பசி எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் அவங்க சாப்பிட முடியும், சரியா? ஆனால் நெய் எடுத்துக்கோங்க, பாதாம், முந்திரி, பிஸ்தா, திராட்சை, பேரிச்சை அந்த மாதிரி கொடுங்க. ஓகே, ஸோ பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் கூடவே வந்து நல்ல நெய் சேர்த்துக்கோங்க உணவில் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. வெயிட் ஏறலன்னு கவலைப்படுறீங்க அப்படிங்கிறது கேட்கறதுக்கு வந்து எவ்வளோ பொறாமையாக இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். ஸோ இப்போதைக்கு விட்டுருங்கம்மா, ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி பற்றி தான் நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். இன்ஃபர்டிலிட்டி பற்றி பேசும்போது அது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க யார் பேசுறீங்க? ஹலோ, நான் பழனியம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா பழனியம்மா, என்ன கேள்வி உங்களோடது? நடந்தா மூச்சு வாங்குது இல்லையா, அதான் உங்க பிரச்சனை. உங்க வயசு என்ன ஆகுது? வயசு 33. கேட்டுடலாமா, டாக்டரோட ஆலோசனை எடுத்துக்கலாம். வணக்கம் பழனி அம்மா. ஓகேம்மா, உங்க பூப்பு சுழற்சி சரியா இருக்கா? அதெல்லாம் கரெக்டா இருக்கு. ஓகே, நடந்தா மட்டும்தான் உங்களுக்கு மூச்சு வாங்குது? சும்மா இருக்கப்பயே மூச்சு வாங்கும், நடந்தா வந்து மூச்சு வாங்கும், அதே மாதிரி முடி கொட்டுதல் இந்த பிரச்சனை இருக்கும். சோ இங்க இந்த செல்களுக்கு எல்லாம் வந்து ரத்தம் பத்தல அப்படிங்கிறப்ப என்ன பண்ணோம்னா
ஹார்ட் இன்னும் ஃபோர்ஸாக வந்து துடிக்க ஆரம்பிக்கும், துடிச்சு வந்து ரத்தத்தை வந்து அனுப்ப ஆரம்பிக்கும். ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து நமக்கு பால்பிடேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது அந்த துடிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி கேட்கும். ஸோ அதே மாதிரி குற்றங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பித்த குற்றம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எண்ணெய் தேய்த்து குளிங்க, நெய் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கருப்பு உலர்ந்த திராட்சை விதையோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து காலையில் ஒரு 10, மதியம் ஒரு 10, இரவு ஒரு 10 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கருப்பு உலர்ந்த திராட்சைமா விதையோட இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கோதுமை புல் ஜூஸ் எடுத்துக்கோங்க. கோதுமை புல் ஜூஸ் வந்து உங்க ஹீமோக்ளோபின் லெவலை ஷூட் அப் பண்ணும். இருந்தாலும் இந்த சில வேற ஏதாவது காரணங்கள் இருக்கு, லிவர்ல ப்ராப்ளம் இருக்கா, அதனாலயும் வந்து ஹீமோக்ளோபின் வந்து குறையலாம். ஏ பிளாஸ்டிக் அனிமியால வந்து ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் வரலாம். ஸோ எதுக்கும் நீங்கள் நம்ம டாக்டர் நவீன் பாலாஜி ஹாஸ்பிட்டலில் போய் ஹெர்போகேர் மருத்துவர்களை வந்து ஆலோசிங்க. எந்த காரணங்களால் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அது கண்டிப்பாக உறுதி, ஆனால் எந்த காரணத்தால் அது குறையுதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம மருத்துவம் செஞ்சோம்னா நீங்கள் முற்றிலும் வந்து குணம் பெற்றலாம். ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கான பதில் கொடுத்துருந்தாங்க. தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட நிகழ்ச்சியில் சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் மற்றும் வர்ம மருத்துவம், அதாவது உங்களோட உடல் தகுதிக்கு எந்த மருத்துவமுறை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அண்ட் இது குறித்த சிறப்பு அம்சங்கள் குறித்த விளக்கங்கள் டாக்டர் ராஜலட்சுமி கொடுத்துட்ருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுறீங்க? ஹலோ, நான் மாலா பேசுறேன், சென்னையிலேருந்து. சொல்லுங்க மாலா, என்ன கேள்வி உங்களோடது? நான் டாக்டர்கிட்ட பேசணும். தாராளமாக பேசலாம். வணக்கம் மாலா, சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுதுங்க டாக்டர். சரிங்கம்மா. ஆனால் இன்னும் எனக்கு குழந்தை பிறக்கல. நான் டாக்டர் பார்த்ததுக்கு பிசிஓ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, எல்லாம் நார்மலாக இருக்குது, உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. நீர்க்கட்டி இருக்கு அப்படின்னாலே வந்து என்னன்னா உங்களுக்கு அந்த ஹார்மோனல்ஸ் வந்து சரியா இருக்காது, பிளஸ் கிட்னியோட எனர்ஜி லெவல் இருக்கும் கம்மியா இருக்கும். உணவு முறைகள்ல கண்டிப்பா நீங்க மாற்றம் கொண்டு வர்றது. ஸோ திருப்பி நான் உங்களுக்கு அந்த உணவு முறைய சொல்றேன். மொத்தம் 28 நாட்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் 5 நாட்கள், அதாவது பூப்பு சுழற்சி ஆரம்பிச்சதுல இருந்து முதல் 5 நாட்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் காலையில வந்து கருப்பு எள்ளு ஒரு 100 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. அதோட பனவெல்லம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு ஒரு உருண்டை மாதிரி எடுத்துக்கோங்க. டெய்லி காலையில ஒரு 2 உருண்டை ஃபர்ஸ்ட் 5 டேஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 6வது நாள்ல இருந்து 14வது நாள் வரைக்கும் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, உளுந்தங்களி வந்து எடுத்துக்கணும். உளுந்தங்களினா ஒரு டம்ளர் உளுந்துன்னா சாரி ஒரு டம்ளர் வந்து அரிசி, அரை டம்ளர் உளுந்து. இதை வந்து என்ன பண்ணணும்னா லைட்டாக வந்து களி மாதிரி கிளறிட்டு அதில் பனவெல்லம்னும் நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம். இதில் வந்து நெய் சேர்க்கக்கூடாது, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும். ஏன்னா அந்த நல்லெண்ணெயில் வந்து செசமின் அப்படிங்கிற ஒரு அல்கலாய்டு வந்து என்ன அப்படி பண்ணணும்னா நம்ம ஹார்மோனல் அந்த ஓவலேஷன் ஹார்மோனை வந்து இன்டியூஸ் பண்ணும். நிறைய பேர் இதெல்லாம் செய்வாங்க, ஆனால் அந்த இடத்துல போய் நெய்யை ஊற்றுவாங்க. நெய் நல்லது தான், ஆனால் இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது வந்து நல்லெண்ணெய். ஸோ இதை வந்து 6வது நாள்லேருந்து 14வது நாள் வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 15வதுலேருந்து 28வது நாள் வரைக்கும் வெந்தய கஞ்சி. வெந்தய கஞ்சினா ஒரு டம்ளர் வெந்தயம், அரிசி சும்மா இவ்வளோ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு கொஞ்சம் பனவெல்லம் போட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சி டெய்லி காலையில் இந்த வெந்தய கஞ்சி. ஸோ இதை வந்து 28 நாட்கள் தொடர்ந்து எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு அனிமிக்காக இருந்தீங்கன்னா அந்த அனிமிக்கை வந்து சரி செய்யும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் சரி பண்ணும். உள்ள இடுப்பு பகுதிகளில் தசை நார்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இது பண்ணுச்சுன்னா இந்த உளுந்து வந்து அதையும் வந்து உங்களுக்கு வந்து சரி செய்யும். அதே மாதிரி உள்ள பிளாக்ஸ் ஏதாவது இருந்தது, அதாவது பிளாக்ஸ் வந்து ஏன் வருது, இன்ஃபெக்ஷன்னால் வருது, அது ஒரு வகையான பித்தம் சூடு, அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த வெந்தயம் வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி டிஸ்மெனரியான்னு சொல்லுவாங்க, பீரியட்ஸ் அப்போ வலி, இது எல்லாத்தையுமே வந்து இது சரி செஞ்சிடும். ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும், நிறைய டிப்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஒருவேளை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஃபீல் பண்ணாதீங்க, www.puthuyugam.tv இந்த இணையதளத்துக்குள்ளே போனீங்கன்னா நம்மளோட எபிசோட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்னென்ன மருந்துகள் சாப்பிடணும், எந்த முறையில் சாப்பிடணும் அப்படிங்கிற விளக்கங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இதே மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் எபிசோடில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். மன்சனஸ் பாஷ்மி டோஷில் ஆன் டாக்டர் ஆன் கால், ப்ரெசென்டிங் பார்ட்னர் அனில் கொடுக்கட்டை மாவு. Thank you.